ஐ ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு கே எச் தமிழ் ஒயிட்டி யூடியூப் சேனல். நம்ம சேனலில் என்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் ஃபைவ் ஐகானிக் ஃபைனல் பேட்டில்ஸ் ஆஃப் பேப்ளேட் பஸ் சாகா. அதாவது பேப்ளேட் பஸ் சாகாவில் ஒரு அஞ்சு சீசன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆறாவது சீசன் பேப்ளேட் பஸ் டைனமைட் பேட்டில் வந்து போயிட்டு இருக்கு, அதனால் நம்மளால் கணிக்க முடியாது. எதுவும் இந்த அஞ்சு சீசனில் ஹீரோக்கும் வில்லனுக்கும் வந்து ஒரு கடைசி ஃபைனல் பேட்டில் வந்து நடக்குங்க. அந்த பேட்டிலில் எது வந்து ஐகானிக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி லிஸ்ட் போட போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக விடுக்கலாம், விடுக்கல போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே என்னோட பர்சனல் ஃபேவரட், எனக்கு எது பிடிச்சிருக்கும் ஐகருக்கான சீரீஸ் சரியா, ஐகர் ஜெயிச்சா தான் ஒரு ஃபுல் ஸ்டாப்பே நடக்கும். அதனால ஐகர் தான் ஜெயிக்கணும், டெக்னிக்கலி ஐகர் தான் ஜெயிக்கணும். அதனால தான் ஐகரை ஜெயிக்க வச்சாங்க, இல்லைனா வால்டாயை ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் பரவாயில்ல, எனிவேஸ் அந்த பாட்டில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும். யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அப்படி போகும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், லாஸ்ட் மினிட் சர்வைவல் ஃபினிஷ்டு, லாஸ்ட் மினிட் பெஸ்ட்டு இந்த மாதிரி காமிச்சிருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். பட் சுவாரஸ்யமாக போனதுனால நான் இதை ஃபிஃப்த் பிளேஸில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம டாப் பிளேஸில் ஃபோர்த்தாக பார்க்க போகிற ஃபைனல் பேட்டில் வந்து வால்ட் வெர்சஸ் லூயிஷுரஸ் ஆகி. இதை ஏன்னா நீ ஃபோர்த் பிளேஸில் ஆட் பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் உறுத்துது மனசாக, ஏன்னா சின்ன விஷயத்தினால வால்ட் வந்து தோற்று போயிருப்பாரு, அது ரொம்பவே கடுப்பான விஷயம். ஒரு கீரைனால் அவங்க தோற்று போயிருப்பாருங்க, அது எனக்கு யாருக்குமே பிடிக்கல. பட் அது வந்து எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உதாரணம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ் வந்து பேபி பெஸ்ட் ஒன்னுலேயே செம்மையாக காமிச்சிருந்தாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் அந்த ரிசல்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படி கிளக்கம் போனீங்க. பட் அந்த பேட்டில் வந்து வால்ட்டாக வேறு லெவலில் காமிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். நம்ம டாப் பிளேஸில் தோட்டா பார்க்க போகிற பேட்டில் வந்து ஹிகார ஹியூகா வர்சஸ் ஷூ லேனுங்க. இந்த பேட்டில் நான் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய ரீசன் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆயிரும், என்னடா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஷூ வந்து வேறு லெவலில் காமிச்சிருந்தாங்க அந்த சீசன்லேயே. ஷூக்கு தான் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் வந்து அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கும் மற்ற சீசன்ஸை கம்பேர் பண்ணும்போது. எனிவேஸ் இப்போ வர சீசனில் வந்து கொஞ்சம் டம்மியாக்குறாங்க, பட் பரவாயில்ல. இந்த சீரீஸ் ஐ மீன் இந்த பேட்டிலை பற்றி பேசணும் அப்படின்னா உங்களுக்கே கூஸ் பம்ப்ஸ் வந்துடும். ஒரு தாட்டி அந்த ஏஎம்பியை பாருங்கள், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷூக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ஷூவோட பவரையும் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க, பக்காவாக கொடுத்துருப்பாங்க இந்த பேட்டிலில். பார்க்கலனா போய் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலே ஆசமாக இருந்துச்சு. நம்ம டாப் பிளேஸில் ரெண்டாவது பார்க்க போகிற பேட்டில் வந்து ட்ரம் டெல்டா வர்சஸ் ஆர்த்தர் வென்னே. ஆக்சுவலாக இந்த பேட்டில் நான் ரெண்டாவது பிளேஸ் போட்டதுக்கான மிகப்பெரிய ரீசன், ஒன் ஆஃப் தி ஆசம் ஐகானிக்கான பேட்டில்ங்க. என்ன சொல்கிறதுனே தெரில, சூப்பரான பேட்டில், எல்லாருமே பக்காவாக சண்டை போட்டிருப்பாங்க. ஈவன் அமானியை வந்து அவங்க ரெண்டு ட்ரம்மையும் டெல்டாவே தள்ளி விட்டதெல்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ட்ரம்மு வந்து ரெயின்போ டர்போ பண்ணது, அது ஒரு கூஸ் பம்ப்பு. டெல்டா வந்து ட்ரம்மை காப்பாற்றினது, அது ஒரு கூஸ் பம்ப்ஸு. இது மாதிரி நெக்கச்சக்க கூஸ் பம்ப்ஸ் இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பென்னோட ஈவில் ஃபேஸை காமிச்சிருப்பாங்க, அது வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸு. செம்மையான ஒரு எமோஷன் கலந்த ஒரு சீரீஸ் ஐ மீன் ஒரு பேட்டில்னா இதுதான். நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா இந்த பேட்டில் ஃபஸ்ட்டு போய் ஜாப்பனீஸில் பாருங்கள். ஜாப்பனீஸில் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். சூப்பராக கொடுத்துருப்பாங்க, செதுக்கி வச்சுருப்பாங்க அந்த பேட்டில். நான் இவ்வளோ சீன் போடுறேன் அப்படின்னா அதில் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச பேட்டில், அதனால தான் ரெண்டாவது பிளேஸில் ஆட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ரைஸில் வந்து ரைஸ்ன்னு சொல்ல முடியாது, பேபி பஸ் காச்சி ஸ்பார்க்கிங் இது ரெண்டுத்துலேயுமே ட்ரம்மோட பவர் எவ்வளோ காமிச்சிருக்காங்க தெரியுமா, வெறும் 20% தான் ட்ரம்மோட பவர் காமிச்சிருந்தாங்களாம். வெறும் 20% தான், 20% இப்படி இருக்குன்னா 100% எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த பேட்டில் ரொம்பவே பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறது கீழே கம்பப்படுங்க. நம்ம டாப் பிளேஸில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பேட்டில் வந்து அப்சல்யூட்லி வால்டாய் வெர்சஸ் ரெடை, ஐ மீன் ஷூக்கோர் நை. ஆக்சுவலாக இந்த பேட்டில் வந்து எமோஷன்ஸ் கலந்து அப்படி இப்படின்னு சீன் போடலாம் விரும்பலை. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், ஸ்பார்க்கிங்கு இந்த ரைஸ்லாம் வந்து சிஜிஐலாம் இம்ப்ரூவ் பண்ணி, விஎஃப்எக்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணி வேறு லெவலில் ஃபைனல் பேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன தான் சிஜிஐ விஎஃப்எக்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இது தாங்க எப்போவுமே பெஸ்ட்டு, எனக்கு இது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. ஏன்னா ஷூ வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், கண்டிப்பாக ஃபைனல்ஸில் நான் உன்னையும் மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் வால்டாய் கிட்ட. அவருக்கு தெரியும் வால்டாய் கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வந்துடுவார் அப்படின்ட்டு. பட் இவரும் ஸ்ட்ராங் ஆகணும், வால்டாயை தோக்கடிக்கணும், அதனால் எல்லாரோட முக்காவாசி பேவன் நொறுக்கிட்டு வந்து ஃபைனல்ஸ் வந்துடுவார். என்ன தான் அவர் வந்து வில்லனாக காமிச்சிருந்தாலும் கடை
கடைசி அந்த ஃபைனல் பேட்டில் அவர் வந்து கொஞ்சம் மாறி இருப்பார், ஸ்பர்கேசன் கிட்டேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருப்பார். அதை காமிச்சிருந்தாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த பேட்டில் கொஞ்சம் சீக்கிரமாக தான் முடிஞ்சிருக்கும், பட் நம்மளுக்கு அது வந்து ரொம்ப நேரம் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சிஜிஐ விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் வந்து பெருசாக இருக்காதுங்க, ஆனால் உண்மையிலேயே அந்த பேட்டில் நம்மளால் மறக்கவே முடியாது. தரமான பேட்டில் எனக்கு பர்சனல் ஃபேவரேட் அது மட்டும்தான், எப்போவுமே அதுவாக தான் இருக்கும். டைனமிட் பேட்டில் போயிட்டுருக்கு, அதில் கூட நீங்கள் ஃபைனல் பேட்டில் வேறு லெவலில் காமிச்சாலும் நம்மளுக்கு எப்போவுமே ஃபேவரட் ரெட்டாய் விசஸ் வால்டாய் ஃபைனல் பேட்டில் தாங்க. உங்களுக்கு எந்த பேட்டில் இதில் பிடிக்கும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு தாறுமாறான லிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கம் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்கிளைப் பண்ணிவிட்டு எதுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத கீழே கம் பண்ணுங்கள். வாய்ஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கீழே கம் பண்ணிடுங்க. இதோட நம்ம வீடியோ முடிச்சிடலாம், அப்படி பார்த்துக்கு ரொம்பவே நன்றி. டேட்டா பை பை, டேக் கேர், சி யூ.